Hi friends, this is your Tech Tamilan YouTube channel. In this video, we will talk about this hyperlink. That is anchor hyperlink. We will talk about MS Word. We will talk about this video. So, இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோல வரக்கூடிய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனை போயிடு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ன்றத செக் பண்ணி வச்சுக்கோங்க. So, in the description box, we have created all the video playlist link. That's why we have a Telegram channel link. So, click on join. We have a video on the application related videos. Okay, now already told you that relative and absolute hyperlink வந்து create பண்ணனும் அப்படினு சொல்லிறேன். சரி எப்படி create பண்றது relative hyperlink அப்படினா என்ன அப்படின்றத first தெரிஞ்சுக்கறோம். Relative hyperlink அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. சோ நம்ம சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபைல்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் relative hyperlink அப்படிங்கற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏனா இப்போ ஒரு புக்கோ இல்ல ஒரு ஃபைலோ நம்ம ஒரு ஆபீஸ்க்கோ இல்ல ஒரு லைப்ரரிக்கோ நம்ம இது பண்ணி வைக்கிறோம் அப்படினா இப்போ அந்த டாக்குமெண்ட்ல நம்ம லிங்கா செட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது டைரக்டா அதை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல என்னெல்லாம் செட் பண்ண முடியும் அப்படினா நீங்க எதை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜா இருக்கலாம் அல்லது ஒரு வீடியோவா இருக்கலாம் இல்ல ஒரு ஆடியோவா இருக்கலாம். சோ எந்த ஃபைல வேணாலும் நீங்க லிங்கா கிரியேட் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். ரைட், வாங்க ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், எப்பயும் போல ஷார்ட்கட்ல கண்ட்ரோல் கே பிரஸ் பண்ணி ஹைப்பர்லிங்க் குள்ள போயிடுறேன். ஓகே, இந்த அட்ரஸ் அப்படிங்கறது கேக்குது. இங்க அட்ரஸை நம்ம பேஸ்ட் பண்ணனும்னா பேஸ்ட் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அத நான் பின்னாடி சொல்றேன். சோ எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஃபார் வெப் பேஜ் அப்படினு இருக்கு. சோ நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைல தான் கொண்டு வர போறோம் உள்ள. அதனால நான் என்ன பண்றேன், அப்படியே ஒரு டாப் பிரஸ் பண்றேன். இங்க என்ன நம்ம ஃபைல் கொண்டு வர போறோமோ அந்த ஃபைலுக்கான நேம் வேணா நீங்க இந்த டாக்குமெண்ட்ல என்னன்னு சேவ் பண்ணணுமோ அதை நீங்க இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா யூடியூப் வீடியோவோட இன்ட்ரோ தான், அதனால நான் ஜஸ்ட் வீடியோ நேம் மட்டும் இங்கே கொடுத்துக்கிறேன். வந்து காமபாஸ் டெஸ்க்டாப்ல இருக்கு. நீங்க எங்க ஃபைலை தேட போறீங்களோ அந்த இடத்த இங்கே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இது வந்து எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா ராம் குமார் இ அப்படின்றதுல தான் நான் வச்சிருக்கேன். அதனால எனக்கு இதுலயே இருக்கட்டும். கரண்ட் ஃபோல்டர் சார், இங்க அடுத்த ட்ரிவியூல வந்து பாத்தீங்கன்னா ராம்குமார் அப்படின்றது இங்க கொடுத்துருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். யூடியூப்ன்றதுக்குள்ள நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரோ டூ இதை தான் நான் கொண்டு வர போறேன். இங்க நான் ஒரு என்டர் கொடுத்துறேன். லிங்க் வீடியோ அப்படின்ற நம்மளுக்கு ஹைப்பர் லிங்க் வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இதை நம்ம நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ரீடர் யூஸராக இருக்கனால நம்ம இன்னொரு ஐடியா பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லிங்க் நேவிகேட் நீங்கள் பண்ணி அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நான் ப்ரௌஸ் மோட் சேஞ்ச் பண்ணுறேன், இன்செர்ட் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். இப்போ ப்ரௌஸ் மோடுக்கு வந்துருச்சு. இப்போ நான் லிங்க் நேவிகேட் நோ நெக்ஸ்ட் லிங்க் ப்ரீவியஸ் லிங்க் கொடுக்குறேன், லிங்க் வீடியோ அப்படின்ற அந்த லிங்க்கு வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்தேன் என்ன ஆகும்னா அந்த வீடியோ வந்து இங்கே ப்ளே ஆகும். அதாவது ஐ மீன் நம்ம டிஃபால்ட்டாக என்ன வீடியோ பிளேயர் செட் பண்ணியிருக்கோம் நம்ம சிஸ்டத்தில் அதை டைரெக்டாக ப்ளே பண்ணோம். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். கிடையாது, இது எப்பயுமே எந்த ஃபைல நீங்க இன்செர்ட் பண்ணாலும் இந்த இது சொல்ல தான் செய்யும். அது ஒரு வார்னிங் மாதிரி, அதனால இது ஒண்ணுமே இல்லை. நீங்க ஓகே கொடுத்துருங்க. இப்ப இந்த ஃபைல் ஓபன் ஆகுது பாருங்க. ஓகே, ஓபன் ஆயிருச்சு இல்லைங்களா. இதை நம்ம எப்பயும் போல க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த அப்சல்யூட் ஹைப்பர்லிங்க் அதை பத்தி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட்டோட லிங்கையோ இல்ல ஒரு யூடியூப் வீடியோவோ எது சம்பந்தப்பட்ட ஒரு லிங்கையோ நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா அப்சல்யூட் ஹைப்பர்லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதை நான் லிங்க்கு காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிச்சா வீடியோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ நான் டைரெக்டாக ஒரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கூகுள் வெப்சைட்டையே வந்து நான் இப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த பிளாங்கில் வச்சுட்டு ப்ரௌஸ் மோட் ஆஃப் பண்ணிக்கிறேன், எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். Link video. After link blank. Okay. Okay. Okay, இப்போ நான் எப்பயும் போல ஸோ அட்ரஸ் கேட்குது. அட்ரஸில் நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரியே நான் டைப் பண்ணேன் www.google.com கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஓகே சரி, நீங்கள் இதையுமே எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஃபார் வெப் பேஜ் இதில் தான் வச்சுக்கிறணும். ஆனால் இங்கே அட்ரஸ் பாருங்கள், ரொம்ப பெருசாக https://google.com வருது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், கூகுள் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கூகுள்னு இங்கே கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு இதில் மாற்றணும், டெஸ்க்டாப்பில் இருக்குது. இதை நம்ம மாற்றி என்ன வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நெட்ஒர்க்குன்னு இருக்கும். இந்த நெட்ஒர்க்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ எப்பயும் போல் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. லிங்க் கூகுள் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கூகுள்ன்ற லிங்கை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுள் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் டைட்டில் கூட கூகுள் கூகுள் க்ரோம் அப்படின்ட்டு க்ரோம் வழியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கூகுள் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க் அண்ட் அப்சல்யூட் ஹைப்பர்லிங்க் வந்து புரிஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ புரியலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன விஷயம் புரியலைன்றதை சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கான வீடியோவில் ஸோ இதே மாதிரி ஒரு லிங்க் சம்மந்தப்பட்டது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.